அனைவருக்கும் வணக்கம். நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும். பக்தி ஒளி நேயர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். வணக்கம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு செருப்பு திடீர் திடீர்னு காணாம போயிடுதுங்கன்னு வாங்க. அப்புறம் செருப்பு வந்து நாய் கடிச்சிடுது, என் நாய் கடிச்சு கடிச்சு போட்டுருது என் செருப்பை, அதனால அந்த நாயை வந்து நான் வந்து ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி அவ்வளவு வெறி கொண்டெல்லாம் போவாங்க. செருப்புக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கும் உங்களுக்கு நடக்க போற விஷயங்கள், அதனால வரக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த உடம்போட பிளட்டு போய் கடைசியில யூ-டர்ன் போட்டு திருப்பி ஏறுற இடம் பாதங்கள். சனி ஒருத்தரை பிடிக்க போறாருன்னா என்ன பண்ணுவாரு, குதி நனையவில்லை குதிகால் நனையவில்லை என்றால் சனி ஈஸியா உள்ள வந்துருவாரு. சோ இந்த செருப்புக்கும் சயின்ஸுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் உள்ள தொடர்பை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய செருப்பு நீங்க யூஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான்னு வச்சுப்போம், அவன் போட்டுட்டு போயிடுறான்னா உங்க கர்மாவை இனிமே நான் எடுத்துட்டு நடந்து போறேன்னு அர்த்தம். செருப்பு தொலைஞ்சிச்சுன்னா சந்தோஷம், சனிக்கிழமையில தொலைஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கோயில்ல வச்சு காணாம போச்சா பிரமாதம், நான் பல பரிகாரம் செய்ததற்கு சமம், கோயில்ல வச்சு என் செருப்பை இன்னொருத்தன் தூக்குறான்னா கடவுளே இந்தாப்பா உன்னோட கர்மாவை தூக்கி நான் டிரான்ஸ்பர் அடிச்சுட்டேன், அவன் தானா வந்து எடுத்துட்டு போவோம் பருவோம் கர்மாவன்னு கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். ஆனால் செருப்பு தொலைஞ்சு போச்சேன்னு வருத்தமே படாதீங்க, சரிங்களா? இன்னொருவர் பாத ரட்சகாலு இது பேரு. இன்னொருத்தர் செருப்ப மறந்தும் நீங்க வந்து பயன்படுத்த கூடாது. அது அண்ணன் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் பிள்ளையாகட்டும் புருஷன் ஆகட்டும், உங்களுடைய மொத்த எனர்ஜியும் அதுலதான் போய் பதிவாகும் பாதங்கள் மூலியமாக. அதனால கண்டிப்பா நீங்க இன்னொருவருடைய கால் அணிகளை நிச்சயமாக பயன்படுத்த கூடாது. இப்போ இந்த நாய் செருப்ப கிழிக்கிற கதைக்கு வருவோம். யாருக்கு ராகு தோஷம் நிறைய இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராகுவே வந்து அந்த செருப்பை தான் இது பண்ணிவிட்டு போவாரு. ரொம்ப சந்தோஷம், நாய் செருப்பை கடிச்சு போட்டுருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ராகு தோஷத்துல இருந்து விலக வழி விடுறாருன்னு. இப்ப அந்த பைரவரை நீங்க ஏதாவது பண்ணிட்டீங்க அடிச்சிருந்தீங்க, ஏ நீ எதுக்கு என் செருப்பை கடிச்சேன்னு பண்ணீங்கன்னு கேட்டாக்க, அப்பனா இனிமே உனக்கு தோஷ நிவர்த்தி கிடையாது, இந்தாவா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிவர்த்தி அடையவே விட மாட்டாரு. அதுக்காக நீங்க செருப்பை வாங்கிட்டு வந்து நாய் வாயில கொடுங்க நான் சொல்ல வரல, எதர்ச்சியா இது நடந்தாதான், இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னாக்க நீங்க தான் செருப்பை பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும், இங்க வேற பிரச்சனை ஏதோ ஓடுதுன்னு அர்த்தம், சரிங்களா? சோ செருப்பு தொலைஞ்சால் கவலைப்பட தேவையில்லை. இன்னொரு செருப்பை கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு செருப்பு தானமா நீங்க வாங்கி தந்தீங்கன்னாலும் உங்க கர்ம வினைகள், அதாவது வந்து கோயில் வாசல்ல உட்காந்துருப்பாங்க சில பேர் பார்த்தாக்கா அவங்களுக்கு குஷ்டம் வந்திருக்கும், அவங்களுக்கான செருப்பு பிரத்யேகமா தான் தைக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணும் போது சனி பகவான் அனைத்து தடைகளையும் விலக்கி நன்மையை தருவார். இந்த பிறவிக்கான கர்மத்தை வந்து சீக்கிரமா நீங்க தொலைச்சிட்டு போகலாம் இந்த மாதிரி இந்த செருப்பு தானம் பண்ணுவதனால. ஏன்னா கடும் வெயிலிலும் கல்லும் மண்ணிலும் நடக்கும்போது இந்த பாதம் வழியாக தான் நாம் வழி வாங்க வேண்டும், கரெக்டுங்களா? ஐயப்பனுக்கு எதுக்கு சபரிமலைக்கு பள்ளிக்கட்டு, சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, நாங்க அந்த ஐயனை மட்டுமே நினைக்கும் பொழுது கல் என்ன மண் என்ன காலுக்கு மெத்தையாக மாறுகிறது, புரியுதா? உங்களை நீங்கள் வருத்தி கொள்ள வேண்டும் எனில் பாத யாத்திரைகள் அந்த காலத்துல காசி ராமேஸ்வரம் போனவங்க காலில்தான் விழுவாங்க. ஏன் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போகணும், தீர்த்த யாத்திரை போகணும்னா உடல் வருத்தி, அந்த காலில் செருப்பு போடாம போய் அவங்க பண்ணிட்டு வரும் போது கர்மாக்கள் தீரும். காசியில இப்ப இந்த ஜென்மத்து கர்மாவும் ராமேஸ்வரத்துல முன்ஜென்ம கர்மாவும் தீரும் சொல்லுவாங்க. இப்ப காசிக்கு ராமேஸ்வரத்துக்கும் போயிட்டு வந்தவங்க காலில் விழுந்தனால பயன் இல்லை ஐயா, ஏனெனில் நான் ஃபிளைட்டை பிடிச்சி அங்க போய் நல்ல ஃபைவ் ஸ்டார் ரேஞ்சுக்கு ஒரு இடத்துல தங்கி விவிஐபி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் இல்ல, அப்பன்னா வந்து அங்க கர்ம பதிவுகளும் போகாது. நான் இதைத்தான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன், உடல் வருத்தி செய்தால் மட்டுமே கர்மத்தை தீர்க்க இயலும். வேற எந்த ஷார்ட்கட் மெத்தடும் எந்த ஃபாஸ்ட் ஃபுட் மெத்தடும் வந்து இதுக்கு கிடையாது. ஆகவே இந்த காலணிகளை மற்றவர்களுக்கு தானமாக வாங்கி தரும் பொழுதும் நன்மையவே அது பயக்கும். ஆன்மீகத்திற்கும் காலணிக்கும் முன்ன கடைசி ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல லெப்ட் ஒரு பக்கம் ரைட் ஒரு பக்கம் எல்லாம் பிள்ளைங்க கழட்டி விட்டு போயிட்டே இருக்கும். அதாவது அந்த ஜோடியில ஒன்ன கூட தலகில திருப்பி போட்டா கூட உங்களுக்கு வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. ஒன்னு திரும்பி கிடக்கும் ஒன்னு நேரா இருக்கும், இப்படி அப்படி மாத்தி வைக்கிறது
அது வந்து ஃபர்ஸ்ட் வா வா ஒரு வீட்டோட வாயில ஸ்டார்ட் பண்ணும் போது நம்ம என்ன பண்றோம், தெருவெல்லாம் சுத்தி வர நமக்கு உதவியா இருந்த அந்த அந்த காலுக்கான செருப்பை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வைக்கணும். தெய்வம் வந்து உள்ள வீட்டு வாசல் வழியா வரணும்னா வாசல் ஃபுல்லா செருப்பை பரப்பி வச்சா, நீங்க என்னதான் மணி ஆட்டி ஒலி காட்டி குலதெய்வத்தை வெளியில இருந்து உள்ள என் வீட்டு தெய்வத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு பூஜை பண்ணாலும், இங்க செருப்பை இப்படி பரப்பி போட்டு வச்சிருந்தீங்கன்னா வாசலுக்கு வெளியே மகாலட்சுமி நின்று போயிட்டே இருப்பாங்க. முதலில் அந்த காலணிய ஒருத்தர் வந்து இவர் நீட்டா இருப்பாரா மாட்டாரான்றதுக்கு அவரோட காலில் இருக்கிற செருப்பை பாத்தீங்கன்னாவே அவங்க வீடு நீட்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லிடலாங்க. ரெண்டு விஷயத்த பார்த்தாலே அவங்க எப்படி இருப்பாங்க, நீட்டா இருப்பாங்களா இல்லையா, அவங்க எப்படி தன்னை வச்சுப்பாங்கன்றத சொல்லிடலாம். ஒன்னு அவங்க போடுற செருப்பு, இன்னொன்னு அவங்களுடைய நகம். நிறைய பேருக்கு நகத்தை பாத்தீங்கன்னா அழுகழுகா இருக்கும், ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் காட்டி கொடுக்கும். அடுத்தது செருப்பு, செருப்பு எந்த அளவுக்கு அழுக்கும் மண்ணும் குப்பையுமா இருக்கோ, நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா செருப்பு அவ்வளவு இதுவா இருக்காது. அப்படின்னாவே அவங்க தன்னை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கறத அதுவே காட்டி கொடுத்துரும். சோ ஒரு வீட்டுல வந்து தெய்வங்கள் நடமாடணும் ஃபர்ஸ்ட்னா அந்த காலணிகளை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரா அடுக்கி வச்சு முன்வாசல் கதவுக்கு கான்டாக்ட்ல இருந்து தள்ளி வந்து அந்த காலணிகளை வச்சால் மட்டுமே நல்ல வைப்ரேஷன், நல்ல ஆத்மாக்கள், முதல்ல கடவுள் நம் குல தெய்வம் முதல்க உள்ளே அப்பொழுதுதான் வருவார்கள். நன்றி, வணக்கம்.